அறிவியல் பக்தி மெய்யறிவு வரலாறை நோக்குவோம். இந்த நெடிய ஆய்வுரையை வழங்குகின்றார் மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் பொறியியல் கணித மூத்த விரிவுரையாளர் முனைவர் ரா சிவகுமார். வணக்கம் அன்பார்ந்த தமிழ் உள்ளங்களே. தமிழர் ஆகம அறிவியல் பக்தி மெய்யறிவு வரலாறு பற்றிய இந்த படைப்பு தங்களை திருநெறிய தமிழ் வல்லவராக்கும் முயற்சியின் ஒரு எளிய ஆய்வு ஆகும். நம்முள் என்றும் கேள்விகளாகவே நிற்கும் பல வினாக்களுக்கு பதிலாகவும் இந்த தமிழர் ஆகம அறிவியல் பக்தி மெய்யறிவு வரலாறு அமைவதை நாம் காணலாம். முதலில் தமிழர் என்பவர் யார், தமிழ் நெறியில் வாழ நமக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் யாவை என்பதனை ஆய்வு செய்வோம். தமிழர்களை தமிழ் மொழியின் அடையாளத்தில் காண்பதோடு அல்லாமல் ஒரு நெறிய தொன்மை வரலாற்றை சுமக்கும் உயர் சங்கம் வளர்த்த பண்பாட்டின் முகவர்களாக காண வேண்டும். ஆகவே அன்பர்களே, தமிழர் என்பவரை முச்சங்க மரபினராக காண்பதுவே சாலச் சிறந்தது. அதுவே தமிழர்களின் தகுதியாகவும் நிலைப்பாடாகவும் மாற வேண்டும். முச்சங்க மரபினன் சங்கம் ஆளும் அறிவன் என்பதை நாம் மனமாற உணர வேண்டும். அப்படியானால் சங்கம் என்பது என்ன என்று நம்மை சிந்திக்க தூண்டுகிறது அல்லவா? இன்று பல கல்விமான்களை உருவாக்கும் ஹார்வர்ட், ஆக்ஸ்போர்ட், எம்ஐடி போன்ற பல்கலைக்கழகம் சங்கம் என்பது பண்பாடு உருவாக்கும் ஓர் அறிவியல் பல்கலைக்கழகமாகும். ஆங்கிலத்தில் மல்டிவர்சிட்டி என்று அழைப்பார்கள். இன்றைய பல்கலைக்கழகங்களுக்கும் அன்றைய சங்கத்திற்கும் உள்ள பெரும் வேற்றுமை என்ன என்று வினவுபோருக்கு ஒரு பதில். தேர்ந்த கல்வியாளர்களே இன்றைய பல்கலைக்கழகங்களுக்குள் நுழைய முடியும் என்பது நாம் அறிந்த ஒன்று. ஆனால் சங்கம் என்பது அப்படி அல்ல. தமிழ் கூறும் நல்லுலகின் ஒவ்வொரு மனிதரையும் அறிவராக்கும் கலாசாலையாக, பல்கலை அறிவியல் நுட்பங்களை கற்கும் அறிவு கூடமாக, அன்றாட இயலிய வாழ்வியலை பண்பாடாக்கும் முறைமையியலை செதுக்கி உருவாக்கி கற்றுத்தருவது சங்கமாகும். வாழும் கலைகளை திறன்களை செவ்வனே அன்றாட வாழ்வில் சங்கமமாக்கும் பயிற்சி கலனாக இயங்குவது சங்கமாகும். சீர்மை கொண்ட திருநெறி வாழ்வை தலைமுறை தலைமுறையாக தொல்காப்பியம் கூறுவது போல் மரபு தெரியாது வாழ்வதற்கு தகுதியை உருவாக்குவது சங்க வாழ்வியலாகும். இந்த சங்க வாழ்வியல் மரபை ஆள முடியாது போனால் நாம் கலாச்சார ஏழைகளாக வாழ்வோம். அதாவது நமது ஆற்றல், பெருமை, அறிவு, திறமை இவற்றை செயல்படுத்த தெரியாதவர்களாய் இயலாதவர்களாய் இருப்போம். இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் ஒன்றை தங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எனது தாத்தா முறையான பள்ளிக்கூட அறிவு பெறாதவர். ஆனால் அவரால் 1000-க்கும் மேற்பட்ட மருந்து மூலிகைகளை அடையாளம் காண முடியும், பயன்படுத்த தெரியும். ஆனால் அவர் ஒரு தாவரவியல் அறிஞர் அல்ல. இன்று பல தாவரவியல் அறிஞர்களால் கூட தாவர கலைக்களஞ்சியம் இல்லாது அத்தனை மூலிகைகளின் அடையாளம் காண அதன் பயன்பாட்டை கூற இயலாது. எந்த ஒரு நவீன அலோபதி மருந்துகள் இல்லாமல் மிக கடுமையான காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, தோல் வியாதி மற்றும் உடல் காயங்களுக்கு அவரால் சிகிச்சை அளிக்க முடியும். ஆனால் அவர் ஒரு அலோபதி மருத்துவர் அல்ல. சத்தான சுவையாக பரிமாறப்படும் திணை, கம்பு, பனிவிறகு, குதிரைவாளி போன்ற சிறுதானிய உணவுகளை அவரால் சமைக்க முடியும். ஆனால் அவர் ஒரு சிறந்த சமையல்காரர் அல்ல. உடல் நோகுதலுக்கும் நாடி நரம்பு சோம்பலுக்கும் ஓக சிகிச்சை முறை அளிக்க முடியும். ஆனால் அவர் ஒரு பிசியோதெரபிஸ்ட், இயன்முறை மருத்துவர் அல்ல. எந்த பருவ காலங்களிலும் எந்த பயிர்களை எப்படி பயிரிட வேண்டும் என்பது தெரியும். ஆனால் அவர் ஒரு பெரிய விவசாயி அல்ல. ஒரே நேரத்தில் தன்னை பலரின் தாக்குதலிலிருந்து தனது சிலம்பக்கலையால் தற்காத்துக் கொள்ள முடியும். ஆனால் அவர் போர்க்கலை இராணுவரும் அல்ல. எந்த இசை அறிவும் இல்லாமலும் எளிய கவிதை நடையில் கிராமிய பாடலை சந்தம் அமைத்து உருவாக்க முடியும், பாட முடியும். ஆனால் அவர் ஒரு இசை அமைப்பாளர் அல்ல. அவர் மிகவும் கட்டமைக்கப்பட்ட தமிழ் புராண உள்ளுரை, பொருட்குறி, இலக்கணங்களை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அவர் ஒரு பொருட்குறி இலக்கணவாதி அல்ல. நூற்றுக்கணக்கான சங்கத்தமிழ் பழமொழிகளையும் செயல்களையும் செய்யுள்களையும் திருமுறை தேவாரங்களையும் மனனம் செய்து ஒப்புவிக்க இயலும். ஆனால் அவர் கவனக செம்மல் அல்ல. இவையாவும் மிகையல்ல உண்மை. இப்படி நுட்பமான வாழ்வியல் கலைகளை அன்றாட வாழ்வியலில் செயல்முறைப்படுத்த முடிகின்ற ஒரு தமிழ் பண்பாடு இப்பொழுது ஏன் தமிழர்களிடம் அருகி மறைந்து கொண்டிருக்கின்றது? ஆழ்ந்து சிந்திப்போமாக. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அவர் மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் பொறியியல் கணித மூத்த விரிவுரையாளர் முனைவர் ரா சிவகுமார்.
பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்ன மலேசிய வானொலி மின்னல் எஃப்எம்க்கு நன்றி.